வணக்கம். அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோம். இங்கே வார வாரம் வரும் அன்பர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த வாரம் வந்துள்ள அன்பர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்மா. வணக்கங்க. உங்கள் பேருங்கம்மா? என் பேர் தமிழரசி. எங்கேருந்து வரீங்கம்மா? துறையூர்லேருந்து தான் வரேங்க. ஓங்காரக்குடியில் உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சுங்கம்மா? 1985 எங்களுக்கு அறிமுகமாயிடுச்சுங்க. எங்கள் ஐயா மூலியமாக அறிமுகமாயிடுச்சு. எங்கள் ஐயா வந்துட்டு இருந்தாங்க. அப்போ 86 நாங்கள் தொடர்ந்து உலகாலமாக வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஐயாவுடைய அற்புதங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. ஐயா வந்து நான் ஒரு சின்ன வீடு கட்டினோம், ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம், வறுமையில் இருந்தோம். அப்போது நான் கேட்காமையே ஐயா எனக்கு, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டுறோமா, உங்களுக்கு மோல்டு போடுறதுக்கு தண்ணி ஊற்றாமல் அந்த பில்டிங் வீணாக போயிடணும். எனக்கு ஐயாவுக்கே நாங்கள் சொல்லவே இல்லை. எனக்கு அந்த அளவுக்கு விவரம் பத்தாது ஐயாவுடைய ஆசையினால். அது அப்புறமே அவரே எனக்கு தண்ணீர் கொடுத்து, அந்த மோல்டுக்கு தண்ணீர் கொடுத்தோடனே அவ்வளோ அதிசயமாக இருந்துச்சு. நான் சொல்லாமையே ஐயா செஞ்சாங்களே, அவ்வளோ பெரிய அற்புதம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஐயா வந்து பார்த்தப்போ, உங்கள் வீட்டில் நல்லது நடக்குமான்னு சொன்னாங்க. நான் கேட்க சொல்லி அப்புறம் எங்கள் பாப்பாவை கர்ப்பமானுச்சு. அது மாதிரி சில விஷயங்கள் ஐயா அதுக்கும் அவ்வளோ அருமையாக சொல்லுவாங்க. அவருடைய அற்புத நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் பிரமாதமாக இருக்கும். நம்ம எப்படி கடலில் நீந்தினோம்னா உயிர் காப்பாற்ற தவிக்கும்போது அந்த நீச்சல் விட்டுட்டோம்னா நம்ம இறந்துடுவோம். அதே மாதிரி ஐயாவுடைய நாமத்தை நம்ம சொல்ல சொல்ல அற்புதம் அப்படி காப்பாற்றிக்கிட்டே வருவாங்க. எப்படி கரை சேர்ப்பாங்க, நம்ம நீந்தலை விட்டுட்டோம்னா உள்ளே போயிடுவோம். அவ்வளோ அருமையாக இருக்கும் அவருடைய அற்புதங்கள். ருசித்து சாப்பிடுவது போல் அனுபவித்து நம்ம அனுபவித்ததுனால ஒவ்வொரு பலன்களும் நிறைய இருக்குது. சொல்ல 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 அடங்காது, எண்ணில் அடங்காது. அவ்வளோ அற்புதமாக இருப்பார், பெரிய மகான். அவங்களை தொழுவோம்னா ரொம்ப 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 பாக்கியம் பண்ணுங்க, ரொம்ப புண்ணியம் பண்ணுங்க. அவங்க காலடியில் இருக்கிறது ரொம்ப சிறந்தது, அதை கொடுத்து வைக்கணும். இன்னும் நிறைய அற்புதங்கள் எனக்கு செஞ்சுருக்கேன். ரொம்ப ஏழ்மை இருந்தோம், ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். ஐயாவை பார்க்க 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 அப்படியே அளவளவாக கடந்து இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கும். ஐயாவின் ஆசி இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் சொல்ல முடியாதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் அவருடைய அற்புதங்கள் எண்ணில் அடங்காதவை. அவருடைய ஒவ்வொரு செயலும் அவ்வளோ அற்புதம். நம்ம கேட்காமலே செய்வா இருந்தாலும் செய்வார். நம்மளை பார்த்து தாய் விட சிறந்தது, தாய் ஒரு மடங்குனா பல கோடி மடங்கு. அவருக்கு சொல்லவே எண்ணில் அடங்காது, அவ்வளோ அற்புதம். அவர் கேட்காம எவ்வளோ செய்வோம், தாய் கூட கண்ணில் பார்த்தாதான் தெரியும். ஆனால் அவருக்கு தெரியும், ஒவ்வொரு குழந்தையும் தன் எல்லைக்கு வரையிலேயே அங்கே வீட்டிலேருந்து புறப்படும் போதே என்ன நினச்சிக்கிட்டு வராங்க, என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க நம்ம எவ்வளோ விரும்புகிறாங்க அப்படிங்கிறது அவளுக்கு ஒரு அற்புதம். நம்ம கேட்காமலேயே அவர் கழிச்சிடுவார். நம்ம பார்த்தாவே போதும், அங்கே வீட்டிலேருந்து நினைத்தாலும் எங்கேருந்து நினைத்தாலும் அவ்வளோ அற்புத செயல்கள். அவரை சொல்லவே நமக்கு கணக்கில்லை, எவ்வளவோ இருக்கிறது. ஓங்காரக்குடியில் ஆசான் நிறைய தர்மங்களும் அருக்கஞ்சி தானமும் செஞ்சுட்டு வராங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் செய்ய 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 மக்கள்லாம் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம், எல்லாரும் நம்ம கிட்ட வரணும், நம்மளை ஆசைப்படணும், நம்மளுடைய இது தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு வருத்தம்தான். நிறைய பேர் வந்து சாப்பிட்டு ஐயாவை வணங்கிட்டு அவருடைய ஆசைப்பட்டு மக்கள் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் மேலும் மேலும் செய்துக்கிட்டு இருக்கார். ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாட்டு இல்லாமல் தவித்தருக்கு. இப்போ அவருடைய ஆசையால் எங்கே பார்த்தாலும் தர்மங்கள், எங்கே பார்த்தாலும் பசி இல்லைன்ற மாதிரி உணவு அருந்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சிறப்பாக இருக்காங்க. அந்த காலத்தெல்லாம் ஒருத்தர் சோறு போடுவாங்க, ஒருத்தர் போட மாட்டாங்க, போகமான்றாங்க. இப்போதான் அப்படி இல்லை. எல்லா பக்கமும் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கேட்டால் இல்லைங்காமல் கொடுக்குற அளவுக்கு பரவி போயிடுச்சு அவர் புகழ். ரொம்ப அற்புதம். ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றியும் அவர் செய்கிற தர்மங்களை பற்றியும் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவர் இன்னும் நல்லா இருக்கணும் மக்கள், நம்மளுடைய முருகப்பெருமான் ஆட்சி வரணும், நாடு சிறப்பாக இருக்கணும், மக்களெல்லாம் சிறப்பாக இருக்கணும், உலகமெல்லாம் சிறப்பாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினால தான் நிறைய தர்மங்கள் செய்கிறார், நிறைய ஆட்சி எடுப்பார், இன்னமும் தவம் செய்துக்கிட்டு இருக்கார். இன்னமும் உடம்பை வருத்தி இன்னமும் மக்களுக்கோசரம் எவ்வளோ தர்மங்கள் செய்யணும்னு எவ்வளோ வலிமையான தர்மங்கள்லாம் இருக்கார். அவரை போல நம்ம தர்மம் இருந்து முடியாது. ஐயா சித்திப்பட்டால் நமக்கு என்ன போகுதுன்னு இருந்துருவாங்க. அப்படியெல்லாம் இல்லை, உலக மக்கள்லாம் காப்பாற்றணும், நம்ம இருந்தால் வறுமையிலோடு இன்னும் மக்களெல்லாம் சிறப்பாக இருக்கணும், முருகப்பெருமானுடைய ஆட்சி வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நிறைய இருக்கிறது. மேலும் ஓங்காரக்குடியில் ஆசானை சந்தித்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பற்றி சொல்லுவாங்க. அதுதான் நிறைய சொல்லியிருக்கேன். இப்போவும் குழந்தைகள் வந்து திருமணம் ஆகலேன்னு இருந்தோம். மறக்க முடியாத அனுபவங்கள் நிறைய இருக்குது. அதுதான் சொல்கிறேன், நான் கேட்காமையே அவருக்கு எனக்கு வீடு கட்டும்போது ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு
தண்ணி கொடுத்தாரு. கேட்காம உனக்கு வந்து குழந்தை பாக்கியத்துக்கு உனக்கு ஆசை இருக்குமா சார், உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்க போகுதுனாரு, நல்ல விஷயம் நடக்குங்க சார். அது மாதிரி இன்னமும் காப்பாற்றிக்கிட்டு வருவார். இன்னமும் மக்கள் குழந்தையில கேட்டுட்டு இருந்தால் உடனே குழந்தை பிறக்கும், நல்ல மாப்பிள்ளை வேணுங்கிட்ட உடனே நடக்கும், எது கேட்டாலும் நடக்கும். இல்லைங்காமல் கொடுக்கக்கூடிய தெய்வம் கண்ணெதிரிலே இருக்கிறது. எல்லாரும் அனுபவிச்சு ருசித்து சாப்பிடுவது போல ஐயாவை வணங்கி 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 உங்களுடைய ஆசையும் உங்களுடைய அனுபவங்களும் உங்களுக்கு இன்னும் மேலும் 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 நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் ருசித்து ரசித்து சாப்பிடுவது போல அனுபவிச்சு வணங்கி 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 உடும் கடலில் வந்து ரொம்ப அற்புதமான கடல் நம் கண்ணெதிரிலே இருக்கிற கடலில் எப்படி நம்ம உயிர் போகிற நிலைமையில தீந்தி வருவோமோ அதே போல் அவர் நாமத்தை சொல்லி விடாது வந்தீங்கன்னா உங்கள் நீங்கள் நினைத்த காரியம் அத்தனையும் மேலும் 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 பெருகும். நீங்கள் கேட்காமலே தருவார். நீங்கள் அவரை வந்து பார்த்தாவே இந்த குழந்தைக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். நீங்கள் கேட்கணுங்கிற அவசியமே இல்லை, ஐயா நீங்கள் பார்த்துக்கணும் சொல்லிட்டீங்கனாவே போதும், அவ்வளவும் பார்த்துப்பார். எனக்கு என்ன தேவையோ எனக்கு கேட்க தெரியல சாமி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கண்ணுன்னே நின்று நிற்பார். அற்புத கடவுள், ரொம்ப அற்புதம். கேளை கிடைக்காது, எங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. அது உள்ளூரில் கிடைச்சிருக்கிறது நாங்கள் ரொம்ப பாக்கியம் செய்திருக்கோம். அதுக்கு எவ்வளோ புண்ணியம் செய்திருக்கோமோ அதுவும் உள்ளூரில் இருந்தாலும் வரமாட்டாங்க. ஆனால் அங்கே வந்து அடைஞ்சிருக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமை. ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றியும் அவங்களோட அனுபவத்தை பற்றியும் ரொம்ப அருமையாக நம்மள்ட்ட சொன்ன நம்ம அன்பருக்கு அரங்கத்தீவு சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நீங்களும் அனுபவிச்சு பாருங்க, நீங்களும் அதை கேட்டுங்க, நீங்களும் கொஞ்சம் நாளைக்கு செஞ்சு பாருங்க, ஒரு 48 நாளைக்கு கடைபிடிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் அதனுடைய பலன். ரொம்ப நல்ல விஷயம், நீங்கள் ரொம்ப அனுபவிங்க. இந்த மறக்காமல் ஐயாவை வணங்குங்க, ஞானிகளை வணங்குங்க, முருகனை வணங்குங்க, விடாதீங்க. ஐயா கொடுத்த ஞான சுவடியை படித்து பாருங்க, நீங்கள் கரையேறிடுவீங்க, உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும், எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வீர்கள்.